தமிழகத்தில் முதலீட்டிற்கு உகந்த சூழல் நிலவுவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என தெரிவித்த அவர், வாகனம், தோல், தொழிற்சாலை உள்ளிட்ட துறைகளில் தமிழகம் வளர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழகம் மூன்றாவது இடம் வகிக்கிறது என நிர்மலா சீதாராமன் கூறினார். சென்னை பெங்களூரு இடையே தொழில் வளர்ச்சி பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். The Chennai-Bengaluru industrial corridor that has been planned is about 560 kilometers, which goes up to Chitradurga. The Japanese International Cooperation Agency, JICA, has been in partnership in this project. And Ponneri, the town in Tamil Nadu, will be developed as an industrial node. And that means there will be a lot of ecosystem which will be created around that place so that industrial activity can...